ஓலைச்சுவடி இரகசியங்கள் பாகம் ஒன்று. நம்முடைய முன்னோர் ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்து நமக்காக அவர்களது அனுபவங்களை தந்து சென்றுள்ளனர். விஞ்ஞான முறையில் பார்த்தா நம்மளுடைய ஓலைச்சுவடி இரகசியங்களில் பல விஷயங்கள் பொதுவாக அனைத்து மதத்தினருக்கும் பொருந்தும். சில விஷயங்கள் இந்து மதத்தை பின்பற்றவங்களுக்கு மட்டும் பொருந்தலாம். சில விஷயங்கள் விஞ்ஞான ரீதியாகவும் அனைவருக்கும் பொருந்துகிற விஷயமாகவே ஓலைச்சுவடிகள் இருக்குது. உண்மையாக இந்த வீடியோவை நீங்கள் உணர்ந்த பிறகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டுங்க, லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களை ஊக்கப்படுத்தினால் இன்னும் பெரும் மகிழ்ச்சி. காலையில் தூங்கி எழுகிறோம். தூங்கி எழும்போது பிரார்த்தனை செய்வது எதனால்? காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே ப்ரேயர் பண்ணும், எதுக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறாங்க. நம்ம நாளெல்லாம் விழித்து இயங்கி கொண்டு இருக்கும் நமது மனது மற்றும் உடல் பாகங்கள் பலதும் உடல் பாகங்கள் சிலது தான் தூங்குது, சிலது வந்து முழிச்சிருக்குது. உறங்கி நம்ம எழுந்திரிச்சாதான் அடுத்த நாளே அழகாக நம்மளால் நடத்த முடியுது இல்லையா. நிம்மதியாக ஆழ்ந்து தூங்கி அப்படியே எழுந்து உற்சாகமாக செயல்படுபவர்கள் சிலர் இருக்காங்க. தூக்கமே இல்லைங்க, வரமாட்டுதுங்க அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க. உண்மைதானே? உங்களில் சிலருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தூக்கத்தை அந்த ஓலைச்சுவடிகள் தாயின் உணர்வுக்கு ஈடாக நித்ராதேவி என்ற பெயரில் நம்ம ஓலைச்சுவடிகள் சொல்கிறாங்க. நித்ராதேவி, நான் உண்ணும் உணவு, நமது உடல், நமது உழைப்பு, நமது மனம் மற்றும் நமது தூக்கம் இவை அனைத்தும் ஒன்றோடொன்று ஒன்றோடொன்று தொடர்புடையது எழுதியிருக்கிறாங்க. அதிகாலை 4 மணி என்பது முறையாக தூக்கத்திலிருந்து எழுதல் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு ரொம்ப சொல்கிறாங்க. ரொம்ப தாமதமாக வந்திருக்கிறாங்கள்ல, அவங்கெல்லாம் உடல்நிலை குன்றி மனச்சோர்வாகவும் இருப்பார்கள். அவங்களுடைய குடும்பம் வந்து ஏற்றம் இல்லாத ஒரு சூழலும் இருக்கும் அப்படின்னும் ஓலைச்சுவடிகளில் நாம் தெரிஞ்ச விஷயங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். தூக்கத்திலிருந்து எழும்போது வலது பக்கமாக சாய்ந்து எழுந்து உட்கார்ந்து அமர வேண்டும். அதுக்கு பின்னால் அமர்ந்த அதே நிலையில் ஒரு சில நிமிடங்கள் அவங்கவுங்க இஷ்ட தெய்வங்களை வணங்கலாம். நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், சாமியை கூடாதவராக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம், அமைதியாக உட்காந்துருங்க. நித்ராதேவிக்கு நன்றி தெரிவிக்கலாம். வாய்ப்பு இருந்தால் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சியை செய்யலாம். ஒரு சில நிமிடங்கள் இன்றைய நமது பணிகள் என்ன என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே ஓட விடலாம். சப்கான்சியஸை ட்ரைவ் பண்ணுற ஒரு டூல் அது. அவசர அவசரமாக பட்டார்னு எந்திரிச்சு ஸ்ப்ரிங் மாதிரி எந்திரிச்சு டக்கு டக்கு டக்குன்னு ஓடுறது, எந்திரிச்சு ஓடுறது அதெல்லாம் கூடவே கூடாதுன்னு ஓலைச்சுவடிகள் சொல்லப்படுது. நாம் தூக்கத்தில் இருக்கும்போது நம்மளுடைய இதயத்துடைய அந்த இரத்த ஓட்டம் மற்றும் அதனுடைய வாழ்வுகள் மெதுவாக தான் இயங்குது. டக் டக் திடீர்னு பரபரப்பாக எந்திரிச்சு நிமிர்ந்து நின்னோம்னா இதய துடிப்பு அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய சயின்ஸில் நிறைய ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, டக்கு எந்திரிக்கிறாங்கள அவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் நடக்குது. இந்த ப்ராசஸை நம்ம இப்போ சொன்னோம்னா ஓலைச்சுவடி ப்ராசஸ், அதில் நம்ம செய்கிறவங்களுக்கு 77% அவங்க இதயம் சம்மந்தப்பட்ட நோய்வாய்ப்பட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த 77% மாரடைப்பு நின்று விடுகிறது அந்த அதிகாலை தூக்கத்தின் மூலியமாக, அந்த ப்ராசஸ் அந்த சிஸ்டம் மூலியமாக. நன்றி, மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. மனங்கள் மலரட்டும், மகிழ்ச்சி. வாழ்க, வாழ்க, வாழ்க.